வணக்கம். சிவபெருமானுக்கு உகந்தது பிரதோஷம். அதிலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் செய்யக்கூடிய வழிபாடு கைமேல் பலன் தரக்கூடியதாகும். உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை உண்டார். தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி தன் தளிர் கரங்களால் அவரை காப்பாற்றினார். இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது. பிரதோஷ நேரம் என்பது பாவங்களை போக்கக்கூடிய நேரம் என்று பொருள். ஆகவே இந்நேரத்தில் நம்மால் இயன்ற வில்வ இலையை இறைவனுக்கு கொடுத்தால் பன்மடங்கு நன்மை கிட்டும் என்பதை இந்த பதிவின் வழி அறிந்து கொள்ளலாம். சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான வில்வ இலைகளை இந்நாளில் கோயிலுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். சிலர் வீடுகளில் வில்வ மரம் வளர்ப்பதுண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு வில்வ இலைகளை கோயிலுக்கு தானமாக கொடுக்கும் அளவிற்குண்டான வசதி இருப்பின் இவ்வாறு செய்யலாம். ஏனெனில் சிவ அர்ச்சனையில் வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரவல்லது. வாய்ப்பு இருப்பின் வில்வ இலைகளை கொண்டு மாலை கட்டி சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் சாற்றி வழிபடுங்கள். ஏழு ஏழு ஜென்மத்து பாவங்களும் விலகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று விகாரி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் ஆங்கிலம் 20 மார்ச் 2020 வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று ஏகாதசி திதி காலை 9:10 வரை பின் துவாதசி திதி. இன்று திருவோணம் நட்சத்திரம் 7:37 வரை பின் அவிட்டம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் காலை 6:19 வரை பின் மரண யோகம் 7:37 வரை பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:20. இன்று திருவாதுரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளியை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு சூலம் பரிகாரம். இன்றைய சிறப்பு இன்று ஏகாதசி. இன்று திருவோணம். இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மற்றும் சுக்கர பகவான் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள் இன்று ஏதோ புதிய காரியம் செய்வது உறுதி. இந்த காரியம் இன்று சுமூகமாகவே நடைபெறும். மேல் அதிகாரிகளின் நற்பெயரை பெறுவீர்கள். இன்று நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று வேலைகளை சுலபமாக செய்து முடிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் போது இன்று கவனமுடன் செயல்படுங்கள். உங்கள் மனதை பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக கடகராசிக்காரர்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் நினைத்தது போல ஒரு சில விஷயங்கள் இன்று நடக்காது. ஆனால் இறுதியாக உங்கள் துணையுடன் அழகான பொழுதை கழிப்பீர்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமுடன் செல்லுங்கள். கவனக்குறைவினால் ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் இன்று நடப்பவை யாவும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். மனம் சாந்தம் பெறுவீர்கள். மற்றவர்களோடு அன்போடு பேசுவீர்கள். இதனாலே இன்று உங்களை அனைவருக்கும் பிடிக்கும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களின் வேலைகளை இழுத்து போட்டு நீங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது அவர்களுடைய வேலைகளை முடிக்காமல் போவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களுக்கு கெட்ட பெயரும் ஏற்படும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகமும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய அறிமுகத்தில் கவனம் தேவை. உங்களின் சொந்த விஷயங்களை இன்று மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கவனம் தேவை. ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் வெளி இடங்களில் குழந்தைகளின் நடவடிக்கையையும் சற்று கவனிப்பது சிறப்பு. குழந்தைகளுடன் சற்று நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை கேட்டு அறிந்து கொண்டு அதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் இன்று கிடைக்க பெறும் பொருளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். இன்று உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய வியாபார வாய்ப்பு உங்களை தேடி வரும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்று ஓய்வு கிடைக்கும்.
இன்று வேலை பளு குறையும், மன நிம்மதி கிடைக்கும், உடல் நலனில் அதிக கவனம் தேவை. இதனால் வரை இருந்து வந்த உடல் உபாதைகள் இன்று தீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. பண வரவு திருப்திகரமானது போல இருக்கும். 12வதாக மீன ராசிக்காரர்கள், பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்தி கொள்ள வாய்ப்புகளை தேடுங்கள். இதற்கு காரணம் உங்களுக்கு இப்போதைக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட கவலைகளே அதிகம் உள்ளது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். சரி வியூவர்ஸ், தடைகள் பல ஆயிரம் உங்கள் கண்முன் தோன்றினாலும் வழி ஒன்றை கண்டுபிடித்து அதை உங்களுக்கு ஏணிப்படியாக்கி வெற்றி எனும் கனியை பறித்தெடுங்கள். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டு வர நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் வேலையாக நம் வீட்டையும் வீட்டு சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் குப்பைகளை சேர விடாதீர்கள். அதே சமயம் வெளி நடவடிக்கைகளை முடிந்தவரை குறைத்து கொள்ள வேண்டும். அதேபோல் கடைகளுக்கு பொருட்களை வாங்க செல்லும் பொழுது